எனது பெயர் எஸ் முருகையா, கடையநல்லூர். அதாவது ஒரு தாயின் கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் போது குழந்தையாக பிறக்கின்றது. நீங்கள் அது பிறகு அதை சின்னத்து பண்ணினால்தான் முஸ்லீம் என்று இது பண்றீர்கள். ஆனால் அது முஸ்லீமாக பிறக்கின்றதா? தாயின் கைத்தை வைத்தீர். சாதாரண மனிதன் முஸ்லீமாக பிறக்க வேண்டும் என்றால் உங்க மாத்திரம் தாய் கருவிலிருந்தே அது சின்னத்து பண்ணி பிறக்க வேண்டும் என்று ஒரு இது இருக்கு. சின்னத்து பண்ணாவிட்டால் நீங்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிடுவீர்கள். அது எப்படி? அந்த விளக்கத்தை எனக்கு கொஞ்சம் சற்று எல்லா மக்களுக்கும் தெரியவிட்டும் சொல்லி உங்களை கேட்டுக்கிட்டு சொல்லி விளையாடு. அதாவது குழந்தைகள் பிறக்கும் பொழுது எந்த குழந்தைக்காவது சுண்ணத்து பண்ணி பிறகுதா? இல்ல, சுண்ணத்து பண்ணாம தான் குழந்தைகள்லாம் பிறக்குது. அப்ப இயற்கையாக சுண்ணத்து பண்ணாம இருக்கும் பொழுது நீங்க ஏன் போட்டு அதை சுண்ணத்து பண்ணி அதை எடுக்கிறீங்க? ஆண் குழந்தையா இருந்தால் அவங்களுடைய அந்த ஆண் உறுப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய நுனித்தோலை நீங்கள் வெட்டுறீங்கள, அது இயற்கைக்கு மாற்றமா இருக்கு, அது ஏன் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னு கேட்டா இன்றைக்கு நவீன உலகத்திலேயே இதுக்கு வந்து விடைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இஸ்லாம் அன்னைக்கு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வரல. அந்த காலத்தில் இந்த கேள்விகள் வந்தா ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கடா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆணை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உறுப்புகளில் இருந்து சிறுநீரும் வெளிப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது விந்து துளியும் அதிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த வெளிப்படுகிற சிறுநீரும் விந்து துளியும் முழுமையாக வெளியேறி விட வேண்டும். வெளியேறாமல் வெளியே வந்து அந்த தோலுக்குள் தங்கி இருந்தால் அதிலிருந்து சில கிருமிகள் உண்டாகி, இன்னும் சொல்ல போனால் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் உருவாவதற்கு இது போன்ற தேங்கி இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் தான் காரணமா இருக்குது என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாருடைய வயிற்றுக்குள்ளையும் மலம் இருக்கிறது, எல்லாருடைய வயிற்றுக்குள்ளையும் சிறுநீர் இருக்கிறது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப எல்லாருடைய வயிற்றுக்குள்ளையும் என்ன இருக்குது? ஓரளவுக்கு சிறுநீர் உள்ள இருக்கிறது. எல்லாருடைய வயிற்றுக்குள்ளையும் மலமும் இருக்கிறது. உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பஞ்சாயத்துமே கிடையாதுங்க. அதுக்குள்ள அதனால பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படாது. அது இறைவன் வந்து அப்படி கவர் பண்ணி வச்சிருக்கிறான். சிறுநீரை வெளியே கூட்டிட்டு சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதுல புழு ஒடியும், அதுல பயங்கரமான இதெல்லாம் உண்டாகும். மலத்துல பார்த்தா அது மாதிரி பலவிதமான கிருமிகள்லாம் உற்பத்தி ஆகிறது. வெளியே வந்த பிறகு வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா அதனுடைய பாதுகாப்பு தன்மை இழந்து விடுகிறது. இழந்தோன்னு என்னவாகும்? சிறுநீரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கிருமிகள் அதுல உற்பத்தியாகும். விந்துவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கிருமிகள், இந்த வீட்டிங்கிறான இந்த பால்வினை நோய், இந்த பால்வினை நோய் வந்து ஆண்கள் வழியாகத்தான் பெண்களுக்கு பரவுதுங்கிறான். இந்த பால்வினை நோயெல்லாம் எதனால வருது என்று கேட்டால், இந்த தோலுக்கு உள்ள தேங்கி கிடக்கக்கூடிய சின்ன, நம்ம இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சின்ன அளவுக்கு சின்ன துகள்கள் தேங்கி இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மேலை நாடுகள் இப்ப என்ன பண்றான், மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கம்பல்சரியாக அவன் வந்து சுண்ணத்து பண்றதை சட்டமாக்கி வச்சிருக்கான். யூத சமுதாயம் இஸ்ரேல் நாட்டில் உள்ள எல்லாரும் அதை வந்து சட்டமா என்ன செய்யறாங்க, சுண்ணத்து பண்றாங்க. சுண்ணத்து பண்ணுதல் என்பது அதை ஒவ்வொரு முஸ்லீம் மாத்திரம் செய்யக்கூடாது, எல்லா மனிதர்களும் செய்து கொண்டார்களே ஆனால் அது அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் இந்த எய்ட்ஸ் வரக்கூடியவர்களை எல்லாம் ஐநாவிலிருந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு லிஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுண்ணத்து செய்யப்படாத சமுதாயத்தவர்கள், அது எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, சுண்ணத்து செய்யப்படாத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் 90% இருக்கிறார்கள். சுண்ணத்து செய்யப்பட்ட சமுதாயத்தில் வந்து 10% இருக்கிறாங்க. அது எதனால என்று சொன்னா, பின்னிட்ட எய்ட்ஸ் இருந்து இவருக்கு தொற்று இருக்கும், அதனால அது தவிர்க்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு 10% தான் இருக்குது என்று சொல்லி ஐநா உள்ள இந்த எய்ட்ஸுக்காக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதை புள்ளி விவரமாகவும் சொல்லுது. அப்ப இது வந்து முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இல்லாம எல்லா மனிதர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டா, இது கொஞ்சம் ஒரு 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 அடல்ட்ஸ் மாதிரி நினைச்சுக்க கூடாது, செக்ஸி மாதிரி நினைச்சுக்க கூடாது, யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்தில் அதுல வந்து இந்த சுண்ணத்து பண்ணுவது என்பது ஆண்கள் வந்து அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு உதவும். ஏன்னா இதை நான் சொல்லவில்லை, இதை யார் சொல்றாரு கேட்டா, தமிழகத்தில் சிறந்த ஒரு எழுத்தாளர் தமிழ்வாணன், உங்களுக்கு தெரியும். அவருடைய மகன் கூட பிளேனா தமிழ்வாணன் என்று செய்யறாரு, அவரும் எழுத்தாளராக இருக்கிறாரு. மணிமேகலை புரசரம், அவங்க ஆயிரக்கணக்கான நூல்களை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், தமிழ்வாணன் என்பவர். அந்த புஸ்தகம் தமிழ் புஸ்தகம் தான், அதுக்கு பேர் வந்து வடமொழியில பேர் வச்சார், முஷ்டி மைதுனம். இதை தமிழ்ல பண்ணா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதுக்காக அவர் என்ன பண்ணார்னு கேட்டா, பேரை வந்து வடமொழியில வச்சார்.
அந்த மாதிரி அந்த வடமொழியில் எழுத வடமொழியில் பெயர் வைக்கப்பட்ட தமிழ் புஸ்தகம் முஸ்லிம் மைதுனம்ங்கிற நூல் அவர் சொல்லுகிறாரு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஆண்களுக்கு வந்து அதிகமாக கிளர்ச்சி அந்த அதிகமாக கூச்சம் ஏற்படுமையானால் சீக்கிரம் அவர்களுக்கு ஸ்கலிதமாகிவிடும். அந்த கூச்சம் அதிகமாக இல்லாமல் இருக்குமையானால் தான் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு ஸ்கலிதமாகும். அது இந்த சுண்ணத்து செய்வது, அது வந்து அவங்கள ஆடைகளில் உரசி உரசி அந்த கூச்சத்தை குறைச்சி விடுகிறது, அவர்களால் இல்லறத்தில் நல்லா ஈடுபட முடிகிறது என்று சொல்லி யார் சொல்றா? தமிழ்மானம் சொல்றாரு. இது ஒரு ஆபாசமான எடுத்துக்கிற ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவ மேட்டரா எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதற்கும் இந்த சுண்ணத்து என்பது உதவுகிறது, ஆரோக்கியமா இருப்பதற்கும் உதவுகிறது. நீங்க முஸ்லீம் செய்யறாருன்னு பார்க்காம இது வந்து எந்த ஒரு டாக்டர்கிட்ட வேண்டாலும் நீங்க கேளுங்க, இது நல்லதுதான், முஸ்லீம்கள் செஞ்சாலும் இதை பார்க்காதீங்க, இது உங்களுக்கு நல்லது என்று எல்லாருமே என்ன செய்யறாங்க, அறிவுரை சொல்லுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை இந்து டாக்டர்கள் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு சுண்ணத்து பண்ணியிருக்கிறாங்க, இந்த டாக்டரா இருப்பாங்க, இது நல்ல மத்தேடு, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறை உலகம் அனைவருக்கும் தேவையானதுன்னு சொல்றாங்க. அதனால இது இஸ்லாத்திலேய ஒரு கடமை என்று மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் மனித குலத்துக்கு ஆரோக்கியமானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய கேள்வி, முக்கியமான அடிப்படை கேள்வி என்னன்னு கேட்டா, பிறக்கும் போதே சுண்ணத்து பண்ணி பிறந்துடலாமே, அது முக்கியமான கேள்வி. அவர் கேள்வி என்ன, அவ்வளவு முக்கியமான ஒரு மேட்டரா இருந்தா பிறக்கும் போதே அது மாதிரி பிறந்துடலாம்ல, அந்த தோல் இல்லாம பிறக்கிற பெரிய விஷயமா? இறைவன் நினைச்சா சாதாரண ஒரு விஷயம் தானே, பிறந்துடலாம், பெரிய விஷயம் கிடையாது, இறைவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த கருவறையில் இருக்கும் பொழுது அது கவர் பண்ணி இருந்தா தான் சேஃப்டி. கருவறையில் இருக்கும் போது அந்த அசுத்தத்திலையும் அந்த 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 ரத்தங்கள்லையும் அது பிறண்டுகிட்டு இருக்கும். கருவறையில் கருப்பையில் அதானே இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அது மூடப்படாமல் இருந்தால் அதன் வழியாக தொற்றுகள் ஏற்படுகிற காரணத்தினால அங்க இருக்கும் போது மூடித்தான் இருக்கிறது நல்லது, வெளியே வந்த பிறகு வெற்றதுதான் நல்லதுன்னு ரெண்டு நிலையிலையும் இஸ்லாம் என்ன செய்யுது, அறிவுபூர்வமான தீர்வை சொல்லுதுன்னு சொல்லி அதற்கு விடையை சொல்லிக்கிறோம். அடுத்த கேள்வி.